மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. சேம் அதே மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பசி, என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பவானி பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா கொக்கரோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்து அங்கே உள்ள போயிட்டு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். பிரியாணி ஆர்டர் பண்ணி நம்மள்ட்ட சொல்லிட்டு நேர்த்து தட்டில் கொட்டுமா நான் பார்த்துக்கிறேன் வீடியோவை கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே அவங்க பார்த்து அழகழக கொட்டை கொட்டை கொட்டு அள்ளி அள்ளிப்போடு தான் தோணுச்சு. அள்ளி போட்டதுக்கப்புறம் அவங்க டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா கேப்சர் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டில் அதனால தான் அவங்க எடுத்து வச்சு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பீஸ் எடுத்து அழகாக ரைட் சைடு வச்சுட்டு எக்கத்துக்கு லெஃப்ட் சைடு வச்சுட்டு நம்ம ஸ்டைலே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து கேமரா பண்ணி காமிச்சிட்டாங்க. எனக்கு வாயிலனா எச்சி ஊற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பீஸை பிச்சு லைட்டாக உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பிச்சு லைட்டாக உள்ளே வச்சுட்டு அவங்க யோசிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு ஆமாம் இங்கே என்னமோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு யோசிக்கும் போது தான் லைட்டாக வைபிள் தோணுச்சு. அடடா இதை எப்படா மிஸ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பத்திவில்ல சித்தப்பா சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் சில்லி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சில்லி தூக்கி வந்து வச்சுட்டாங்க. சிக்கன் சில்லி தூக்கி வச்சுட்டோடனே அது கலராக பார்த்தீங்கன்னா என்னது இது கோல்டன் பிஸ்கட் வறுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. கலரும் சரி ஸ்பைசினஸ்ஸாக மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்க்குறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதானே. சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஆரம்பிக்கலாங்களா அப்படி தான் தோணுச்சு. ஸ்பைஸ் வந்தாலும் மன்னிச்சிங்க. ஓகே ஆஸ் யூஷுவல் நான் எங்கே இங்கே சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்க கொக்கரக்கோ ரெஸ்டாரண்ட் தான். நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபுட்டும் சரி பிரியாணி, அங்கே பிரியாணி தாங்க வேறு லெவலில் இருக்கும். ஃபுட்டுக்கு வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். 10 out of 10 அப்படின்னு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொல்கிறேன். நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அன்டில் தென் பை பாய், சியோ.